ஹாய் வியர்ஸ், வணக்கம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு நலனுக்காக ஏதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்க நினைப்போம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எல்லா பிள்ளைங்களும் ப்ளஸ் டூ முடிச்சோன்னே என்ன படிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பொறுத்தளவில் வித்தியாசமான கோர்ஸாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஃபீஸும் கம்மியாக இருக்கணும், தன்னுடைய சொந்த மாவட்டத்தோடு ரொம்ப தூரத்துக்கும் போயிடக்கூடாது, ஆனால் படித்து முடித்தோன்னா அரசு வேலை கிடைக்கணும். இப்படி நிறைய கனவுகளோட பிள்ளைங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ புது புது கோர்ஸ்களை தேடி போகிறாங்க. அதுக்கான சரியான வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, எதிர்பார்த்த வேலைவாய்ப்புகள் எல்லா கோர்ஸ்லையும் கிடைக்கிறதில்ல. நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா, கையில் வெண்ணெய் வச்சுட்டு ஊருக்குள்ளே நெய் கலஞ்சானா, அந்த மாதிரி தாங்க. நம்ம கையிலே ஒரு அருமையான ஒரு பாடம், ஒரு கோர்ஸ் இருக்குது, ஆனால் அதை வச்சுட்டு நம்ம வந்து கவர்மெண்ட் வேலை வேணும், நிறைய ஃபீஸ் கம்மியாகணும், நல்லா படிக்கணும்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் தேடக்கூடிய இந்த தேடல்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஏ தமிழ் தாங்க. எல்லோரும் பார்ப்பீங்க, என்னடா என்ன சார் நீங்கள் பிஏ தமிழை போய் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஏ அப்படின்னு சொன்னால் கெத்தாக இருக்கும், பிகாம் சொன்னால் கெத்தாக இருக்கும் அப்படிங்கலாம் நினைக்கிறீங்க. உங்களோட அரசு வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அங்கே வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பாடத்தில் பட்டம் முடித்திருக்க வேண்டும், எனி டிகிரி அப்படின்னு தான் கேட்க போகிறாங்க. அங்கே வந்து நீங்கள் வந்து பிகாம் முடிச்சிருந்தா உங்களுக்கு 10 மார்க் கூட, பிசிஏ முடிச்சிருந்தா 5 மார்க் கூட, பிஏ தமிழ் முடிச்சிருந்தா 1 மார்க் கம்மி அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. அரசு வேலையை பொறுத்தளவில் நீங்கள் உங்களுக்கு அதுதான். இதுவே ஒரு துறை சார்ந்த வேலைவாய்ப்பு அப்படின்னா, கண்டிப்பாக பிஏ தமிழில் முடிச்சிருந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், பிகாம் முடிச்சிருந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண. அதாவது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மாதிரியான வேலைவாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பிஏ தமிழ் படித்தா என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்கும், அதை எப்படி படிக்கலாம், அதுக்கான ஒரு வீடியோவை தான் இப்போ நம்ம இந்த விஷயத்தில் பார்க்க போகிறோம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வழி கல்வியில் படித்தா அரசு வேலைக்கு நமக்கு சலுகை கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். தமிழ் கல்வி அதில் வந்து பெரிய குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து கோர்ட்டுக்கு பல பேர் போயிருக்காங்க, அதில் பழைய நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தமிழ் வழி கல்வி அப்படி படித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிஎன்பிசியாக இருக்கட்டும், இல்லை அரசு வேலைகள் வந்து 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு அரசாணை இருக்குது. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, உங்களுடைய காலேஜ் அதாவது டிகிரி, இந்த மூணுமே தமிழ் வழி கல்வியில் படித்தவர்கள் மட்டும்தான் இந்த கான்செப்ட் நீங்கள் ஒத்துக்கிடுவீங்க, இதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியாக இருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் பிஏ தமிழ் படிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் 10ஆம் வகுப்பு தமிழ் முடியும், 12ஆம் வகுப்பு தமிழ் முடியும், ப்ளஸ் டூ டிகிரி வந்து நீங்கள் பிஏ தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா, அரசு வேலைக்கு டிஎன்பிசிக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த 20% இடஒதுக்கீடுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உள்ளே வந்துடுவீங்க. இல்லை சார், நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கேன் சார், நான் எப்படி சார் இதில் வருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, பிஏ தமிழ் அப்படி முடிச்சிங்க முடிச்சிட்டா அடுத்து என்ன வேலைவாய்ப்புகள் போகக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சூழல் இன்றைய சூழல் படி பார்த்தீங்கன்னா, பிஏ தமிழை முடிச்சுட்டு நீங்கள் வந்து அதோடு நிற்காமல் பிஏ தமிழ், எம்ஏ தமிழ், அப்புறம் பிஹெச்டி இந்த விஷயத்தை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா, வரக்கூடிய 2030ல் தமிழகத்தினுடைய அரசு கலைக்கல்லூரியாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுடைய மற்ற இன்ஜினியரிங் காலேஜ், இன்றைக்கெலாம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜில் தமிழை ஒரு பாடமாக கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கும் ஒரு தமிழ் ப்ரொஃபஸர் தேவைப்படுவாங்க. அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எதிர்காலத்தில் வந்து தமிழுக்கான அந்த ப்ரொஃபஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட போகுது. அந்த வெற்றிடத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணுன்னு நினச்சிங்கன்னா எப்பவுமே பிஏ தமிழ் படிங்க. கண்டிப்பாக அது சாதாரண இல்லை. நீங்கள் டாக்டர் பட்டம் வாங்க போகிறீங்க, உங்கள் பேருக்கு முன்னால் டாக்டர் அப்படிங்கிற ஒரு பட்டம் வரபோது இது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு பிஏ தமிழ் படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ரெகுலரில் படித்தாலும் சரி, டிஸ்டன்ஸில் படித்தாலும் சரி, இதுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய எந்த ஒரு அதிகமான பொருள் செலவு உங்களுக்கு ஆக போகிறதில்ல. நீங்கள் பிஏ தமிழ் நீங்கள் எந்த ஊரில் வசித்தாலும் சரி, நீங்கள் இருக்கக்கூடிய ஊர்லேயே பிஏ தமிழ் எல்லா கல்லூரியிலையும் வந்து பிஏ தமிழ் முதல் பாடமாக வச்சுருப்பாங்க. அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா மிஞ்சி போன ஒரு செமஸ்டருக்கு வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக கவர்மெண்ட் கோட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு உள்ள ஃபீஸ் இருக்கும். இதுவே நீங்கள் செல்ஃபில் எடுத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 3000க்கு உள்ளே இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு போக போகிறதில்ல. இதுவே நீங்கள் தொலைதூர கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் இதே கான்செப்ட் தான் போக போகுது. அதனால் வந்து நீங்கள் அது தொலைதூர கல்வியாக இருந்தாலும் சரி, இல்லை நேரடி கல்லூரியில் போய் நீங்கள் பயணிச்சாலும் சரி, பிஏ தமிழ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 வருஷம் கண்ணை மூடிட்டு கடகடன்னு நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா, இதை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து டிஎன்பிசிக்கு போகலாம். அதில் உங்களுக்கு வந்து தனி இடஒதுக்கீட்டில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சார், நான் வந்து பிஏ தமிழோடு நிற்க போகிறதில்ல, அடுத்தல எம்ஏ தமிழ் படிக்க போகிறேன், எம்ஏ தமிழ் படிங்க, எம்ஏ தமிழ் படிக்க போனீங்கன்னா அதுக்கும் வந்து இதே மாதிரியான ஃபீஸ் தான். இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே வந்து டேரெக்டாக ப்ளஸ் டூலேருந்து 5 இயர்ஸ்
அந்த இன்டெகிரேட்டட் கோர்ஸுங்கிறாங்க. அந்த என்ன எம்ஏ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டருக்கே 800 ரூபா தான் ஃபீஸ் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேறு கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு 2000 ரூபா வந்து மாதம் 2000 ரூபா ப்ளஸ் போனஸாகவும் கொடுக்குறாங்க. இப்படி நிறைய வாய்ப்புகள் எல்லா பல்கலைக்கழகமும் இப்படி வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய இன்றைக்கி நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு கண்டிப்பாக ஒரு வரக்கூடிய எதிர்காலம் நல்ல எதிர்காலமாக இருக்கும். ஏற்கனவே வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% வந்து நம்முடைய மருத்துவத்தில் வந்து இடஒதுக்கீடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வரக்கூடிய காலங்களிலும் கண்டிப்பாக வந்து தமிழ் வழி கல்வியில் படித்தவர்களுக்கு இன்னும் கூடுதலான சலுகை வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஏன் வந்து பிஏ தமிழ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க? பிஏ தமிழ் படித்தா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் பிஏ தமிழ் வந்து படிக்கிறதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் இல்லை, அதாவது மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பணம் கம்மியாக வந்து அதிகமாக செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், இவங்க எல்லாருமே நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நிறைய மாணவர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ படிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு முடிச்சோன்னா நான் கண்டிப்பாக பிஇ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக இருக்குன்னு பிஇ படிக்க போகிறாங்க. பிஇ படிக்க போயிட்டு என்ன ஆகுது பாருங்கள், 4 வருஷம் பிஇ முடிச்சுட்டு வந்து திரும்பவும் நான் கவர்மெண்ட் வழிக்கு படிக்க போகிறேன்னு சொல்லி கவர்மெண்ட் வழிக்கு படிக்க வராங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, திரும்ப ஒரு எனக்கு ஒரு பிஏ டிகிரி வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் பிஏ தமிழ் கொண்டு கரஸில் போடுறீங்க. இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரெகுலரில் நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலும் படிங்க. அதற்காக அந்த அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கணும். இன்னொரு பக்கத்தில் தொலைதூர கல்வியில் பிஏ தமிழ் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோடில் போடுங்க. இந்த பக்கம் நீங்கள் ஒரு டிகிரி ஏதோ ஒரு டிகிரியை படிப்பீங்க, இந்த பக்கம் பிஏ தமிழை படிங்க. ஒருவேளை நீங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் உங்களுக்கு சரியான வேலைவாய்ப்பு அமையட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்குறது பிஏ தமிழ் கை கொடுக்கும். அதனால் வந்து பிஏ தமிழோட வேலைவாய்ப்பை சொல்லியிருக்கேன். இதேமாதிரி வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து ஒவ்வொரு துறை சார்ந்த வீடியோக்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.